ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹலோ கணேஷ். எப்பயுமே ஏதாவது ஒன்று வீட்டில் சாப்பிடும்போது உங்கள் கூட பகிர்ந்துக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம், இதுதான் வந்து நண்டு, கடல் நண்டு. அதுவும் கடல் நண்டு வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே போட்டிங்கில், மணப்பாடுங்கிற இடத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி போட்டில் பிடிச்சி கொண்டு வந்தாங்க, அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோஸ்லாம் இருக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ நல்ல சூப்பராக கட்டியாக கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க. ஆஹா, அப்படி ஒரு கிரேவி. அது கூட சப்பாத்தி வச்சு, உடம்புக்கு நல்லது இல்லையா சப்பாத்தி, அதனால் ஒரு சப்பாத்தி நண்டு, அவ்வளோ இதான் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு இன்றைக்கி. அதான் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட போகிறோம். நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படி தான். இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அந்த சாறு அப்படியே கரகரம் உள்ள அப்படியே இறங்கும், காரமாக உள்ள இறங்கும். சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா ஹீட் ஆயிரும். அந்த நண்டு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆனவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப ஹீட்டு நண்டு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு நண்டு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்குது நண்டு. நண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நடுப்பகுதியில் மட்டும்தான் கறி இருக்கும். அதே மாதிரி இந்த கால் இந்த இருக்கு பாருங்கள், இந்த கொடுக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், கால் மாதிரி, இதில் தான் கறி இருக்கும். அதை நம்ம சாப்பிட தெரிஞ்சவங்க தான் அதை சாப்பிட முடியும். எல்லாராலையும் சாப்பிட முடியாது நண்டை பொறுத்த வரைக்கும். அதான் நல்ல கிரேவிலாம் பாருங்கள் மேலே அப்படியே அப்ளை ஆகி சூப்பராக இருக்குது. சளி, தடுமம், ஜலதோஷம், எல்லா தோஷமும் இந்த நண்டை சாப்பிட்டா போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக அது. சப்பாத்தி கூட அந்த நண்டு கூட்டை வச்சு சாப்பிடும்போது லகலகலகலகலகான் இருக்கு. என்ன சொல்கிறேனே தெரியல. இன்னும் காலுப்பேன். அட பாவிங்களா, குளோபல் சைஸ்ல தின்னுகிட்டு இருக்கீங்களடா. ஏமா இப்பதாம்மா தெரியுது பசுபதி ஏன் இப்படி வகதகை இல்லாம வளர்ந்து நிக்கிறாண்டு. கண்ணு வைக்காம சாப்பிடு. இது வந்து கொஞ்சம் சின்ன நண்டு தான், பெரிய சைஸ் நண்டு இருந்தா இதெல்லாம் கறி. இதுல பெரிய சைஸ் நண்டுலாம் இருக்கு. அப்படிலாம் பெரிய சைஸ் நண்டுலாம் கிடைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். நடுபுடு நடுபுடுன்னு கடிச்சு மின்னும். சாறு நல்லா முழுகணும். சக்க மட்டும் தான் மிச்சம். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க, உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரை முறையமா கடிச்சு போட்டிருக்க? காலு அந்த ரகமா வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா? என்ன சைடுல ஒதுக்குறான், குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில தும்பானோ? இப்படி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடணும். சில பேர் வந்து சாரா வைப்பாங்க, சில பேர் வந்து நல்லா இந்த மாதிரி கட்டிய கிரேவியை வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து நல்லா மசாலா கோட்டிங் போட்டு மீனை பொறிச்ச மாதிரி எண்ணெயில போட்டு பொறிச்சுடுவாங்க. அருமையாக இருக்குது. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த பொருங்க தான் கறி. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் வந்து நான் உங்கள் சார்பாக தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் வையாமல் அப்படியே வையிறதா இருந்தாலும் கமெண்ட்ஸில் வைங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஹலோ கணேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஏதாவது புதுசாக சாப்பிடும்போது உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.